கர்த்தனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல எங்களுக்கும் அந்த பங்கை கர்த்தர் நியமித்தேறி அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற வேத சத்தியங்களை வேத பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வதிரும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக, எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாக ஆண்டவரே, ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக, இருதயத்தின் ஆண்டவரே நினைவுகளை வகையறுக்கத்தக்கதான அந்த தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாகவும், தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவரும், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார். இந்த நாளிலும் நம்ம இந்த வேதபாட வகுப்புக்கு கர்த்தர் நேராய் வழி நடத்தும்படியாக, கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக ஒரு விசைக்கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி. இந்த நாளிலும் நம்முடைய வேத ஆதாரத்திற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:9 எடுத்து வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:9 வாசிக்கிறேன். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியுமாக வாசிக்கிறேன். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே வாசித்த வேத வசனத்திலே மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி கட்டளைகளின்படி நடக்க ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்திருக்கிறார். நியமங்களை கைகொள்ளும்படி, அவருடைய உபதேசங்கள் சட்டத்திட்டங்களை கைகொள்ளும்படியாகவும், உண்மையாய் இருக்கும்படி தேவ சமூகத்தில் இருக்கும்படியாகவும் கர்த்தர் மூன்று காரியங்களை வலியுறுத்தி நீதிமான் இந்த காரியங்களை செய்வான் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான நீதிமான் நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த நாளிலே விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டதனுடைய பிள்ளைகள் நாம். நாம் ஒரு நீதிமான், நாம் ஒரு நீதிமாட்டியாய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை தகுதிப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய கிருபையாக இருக்கிறபடியால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமரின் புஸ்தகத்தை நாம் இந்த நாளிலே திருப்பிக் கொண்டு எனக்கு உங்கள் வேத பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும், இந்த பைபிள் ஸ்டடியை கவனித்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்து ரோமரின் புஸ்தகம், இந்த ரோபரும் புஸ்தகத்தை மட்டும் நீங்கள் கையில் வைத்து கொள்ளுங்க. அதிலிருந்து சில காரியங்கள், யார் நீதிமான் என்கிற காரியத்தை உங்களோடு கூட நான் பேச இந்த நாளிலே ஏவப்படுகிறேன். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமரின் புஸ்தகம் 1:17 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வசனத்திலே வாசித்தது போல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த நாளில் நாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு, ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான். ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும், எந்த மனிதனாய் பிறந்த தாயின் கருவிலே உருவாகி பிறந்த எந்த ஒரு மனிதன், மனிதன் என்றால் அது மனுஷன் அதில் உண்டு, மனிதன் எந்த மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்ற காரியத்தை உங்களோடு கூட இந்த நாளிலே நாங்கள் கற்றுக் கொடுக்க, அந்த வேத சத்தியத்தை விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் புஸ்தகம் 1:17 வாசித்தது போல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ ஒரு மனிதன் எதனால் நீதிமானாக்கப்படுகிறான் என்றால் விசுவாசத்தினாலே மாத்திரம்தான். அவனுடைய சொந்த கிரியினாலோ, அவனுடைய பக்தி பிரயாசங்களினாலோ, ஒருவேளை அவனுடைய எந்த விதமான சுய கிரியினாலோ ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. அவனுடைய வேற என்ன சொல்ல, எந்த காரியத்தை ஏதாவது ஒரு பலி செலுத்துகிறது மூலமாக, தன் இச்சையின் தன்னுடைய சுய விருப்பத்தின் மூலமாக ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாது. ஒரே வசனம் அழகாக சொல்லியிருக்கிறது,
விசுவாசத்தினாலே நீதிமானாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் தான் நம்மை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதவசனத்தின்படி. கிருபையும் விசுவாசம் இரண்டு தூண்கள். கிருபை இல்லாமல் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் கிருபை இல்லை. இந்த வசனத்திலே வாசித்தது போல ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்னு முதல் வசனத்திலே சொல்லது போல ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். இந்த வாரியத்தின்படி கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக ரோமரின் புஸ்தகம் 3:24 வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். இலவசமாக அவருடைய கிருபையினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். நம்ம வந்து ஏதாவது பிரயாசங்கள் பட்டு செலவு பண்ணி ஏதாவது காரியங்களை செய்து அதற்காக முக்திகள் இருந்து அதற்காக நாம் பிரயாசப்பட்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறதில்லை. சொல்லுது வசனத்தில் சொன்னது போல கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்களுக்காக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறான். அந்த நான் கொடுத்த தலைப்பு ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்கிறதுக்காக ஆதாரமான சில வசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்திலே 18:23-33 வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால் அதில் இரண்டு பரிசுத்தவான்களை குறித்து ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பரிசுத்தவான்கள், அவருடைய பேர் ஆபிரகாம் லோத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 18:23 நீங்கள் தொடர்ந்து அந்த சம்பவத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாம் அவர் பகலிலே அந்த உஷ்ணமான வெளியிலே குளிர்ச்சியான வெளியிலே கூடாரத்தில் வெளியிலே இருந்து அவர் அந்த காற்று வாங்குகிற அந்த நிலையில் இருக்கும்போது மூன்று தூதர்கள் அவர்கள் வந்து அவர்களை சந்திக்கிறதாக அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஆபிரகாமோடு சஞ்சரித்து அவர்கள் உணவருந்தி காரியங்களை முடித்து நாங்கள் சோதோம் கொமோராவுக்கு நேராக அந்த பட்டணத்தினுடைய பாவங்கள் கொடூரங்கள் தேவனுடைய சந்நிதியில் எட்டிட்டு என்று சொல்லி அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று மூன்று தூதர்கள் கிளம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் நீதிமான் அவர் அந்த தூதர்களுக்கு முன்பாக நின்று மன்றாடுகிறார், பிரயாசப்படுகிறார். அவர்கிட்ட போராடி கொண்டிருக்கிற மூன்று தூதருக்கு முன்பாக நீர் அந்த பட்டணத்திலே போக போகிற அழிக்கப் போகிற அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அப்போ அந்த தூதர்கள் சொன்ன இல்லைனா அழிக்க 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்த உடனே திருப்பி ஆபிரகாம் கேட்குற அந்த மூன்று தூதர்கள்ட்டி 40 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கும். இல்லை, 40 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம். ஒரு விஷயம் ஆண்டவர் பொறுத்து கொள்வாராக, தயவுசெய்து இனிமேல் கோபம் மூளாதிருப்பதாக என்று சொல்லி ஆபிரகாம் 30 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்கும்போது அப்பொழுது 30 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்று அந்த மூன்று தூதர்கள் சொல்வார். மறுபடியும் ஆபிரகாம் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாச அந்த வாஞ்சியானது திருப்பி 20, 50, 40, 30, 20 வரைக்கும் வந்து 20 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது தூதர்கள் சொல்லும்போது தூதர்கள் சொன்னாங்க, இல்லை, 20 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை நாங்கள் நிச்சய மாட்டோம், அழிக்க மாட்டோம். கடைசியாக ஆண்டவர் மேல் கோபம் மூலாது இருப்பதாக 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறது என்னென்றால் அந்த பட்டணத்தில் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் லோத்து. அவருடைய குடும்பம் அந்த கொடூரமான அந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கொடூரமான அந்த உலக பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் லோத்து ஒரு நீதிமானாய் இருந்தான் என்று வேதத்திலே அவனுக்கு ஆதாரமாக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாம் அந்த 10 நீதிமான நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ என்று அவங்க அந்த தூதரிடத்திலே முறையிடும் போது நாம் இதில் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஒரு நீதிமான் நிமித்தம் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு தெரு ஆசீர்வதிக்கப்படும், ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அருமையானவர்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், வாலிபர்களோ வாலிப பிள்ளைகளோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவருடைய வசனத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம், தேவனுடைய அன்புக்கு ஒருவேளை தூரமாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு நீதிமாட்டு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு பாவி, என்னை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்வாரா, என்னை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்யக்கூடுமா என்று நீங்கள் கலங்கி கொண்டு ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மாலை வேளையிலே உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒரு நீதிமான் என்று. மகளே, நீ ஒரு நீதிமான் என்று
கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாலை வேளையில் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய அந்த லோத்துக்காக முறையிட்டது போல இந்த நாட்களிலே நம்ம பிறருக்காக ஜெபிக்கிறது போல ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அந்த தகுதியை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த லோத் அந்த கொடூரமான அந்த சோதம் கொமரா பட்டணத்தில் இருந்தாலும் தேவனுக்கு ஒரு பயப்படுகிற மனிதனாய் அந்த கொடூர பாவங்களுக்கு உட்படாத மனிதனாக இருந்தான் என்று பார்க்கலாம். நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் அந்த அதிகாரம் அடுத்த அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த பட்டணத்தினுடைய அந்த கொடூர பாவங்களானது தேவ சமூகத்தை வந்து எட்டிட்டு என்று பார்க்கலாம். அதை நிமித்தம் மூன்று தூதர்கள் இறங்கினால் அந்த மூன்று தூதர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கலாம். பாருங்கப்போ தேவனே இறங்கி அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும், அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று இறங்கினார் என்று பார்க்கிறோம். அப்புறம் இருக்கப்போ ஒரு நீதிமான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய முறையிடுதல் ஒரு மன்றாட்டானது தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறதா இருக்கிறது. இதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறது, உங்கள் ஜெபமானது சாதாரணமானதல்ல, நீங்கள் சாதாரணமானவர்களும் அல்ல. ஏனென்றால் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு உங்கள் ஜெபங்களிலும் உங்களை வேத வாசிப்புகளிலும் நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள் நெருங்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நீதிமானாக நீதிமாட்டியாகிய கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால் உங்களுக்குள் இருக்கிற அந்த பயங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நீக்கி போட பரிசுத்த ஆவியானவர் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். பாருங்கள், இப்போ இந்த காரியங்களை நாங்கள் வாசிக்கும் போது ஒரு மனிதன் எப்படி முதல் சொன்னது போல் ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்வது போல இந்த ரோமர் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீதிமான் என்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய சுய கிரியினாலோ சுய பக்தியினாலோ சுய பிரயாசங்களினாலோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ வேறு எந்த காரியங்களுக்கோ பலிகளினாலோ எந்த ஒரு காரியத்தினாலோ ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாது. வசனமாக ஆணித்தரமாக சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதுக்கு போல் 3:24 சொன்னது போல் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம்தான், அந்த கிருபையினால் மாத்திரம்தான் நாம் நீதிமானாக்கப்பட முடியும். வேறு எந்த ஒரு காரியத்தினாலோ நாம் நீதிமானாக்கப்பட முடியாது என்று வேதவசனம் அழகாக சொல்லியிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 6:23 வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 6:22-23 வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். வசனம் இதில் சொல்கிறது போல முன்னே நாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். ரட்சிக்கப்படாத காலங்களிலே மனம் போன போக்கிலே எபேசியரின் புஸ்தகம் 1:4-3:2 வசனத்தில் சொல்லப்பட்டது போல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியரின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2:1 பாருங்கள், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்து நம்மை உயிர்ப்பித்து அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த வசனத்தில் பாருங்கள், பாவத்தில் மரித்து போயிருந்தோம். எப்படின்னா ஒரு தகப்பனுக்கு வசனத்தில் சொல்லப்பட்டது போல் ஒரு தகப்பனுக்கு 2 இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்குறோம். மூத்த குமாரன் தகப்பனுக்கு கீழ்ப்பிடிந்தவனாக இருக்கிறான். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசிகளை அதையெல்லாம் எடுத்துகிட்டு உலகத்தை என்ன சார் உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக பாவ உலக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தகப்பனை விட்டு அவர் தூர தேசத்துக்கு கடந்து செல்கிறான். தகப்பன் இருக்கிற சொத்து பங்கு பாகங்களை பிரித்து கொண்டு தகப்பனை விட்டு தூர செல்கிறான் என்று நம் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம். பாருங்கப்போ அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசைகளை கொண்டு எல்லாம் அழித்து பாவசத்துக்காக செலவழித்து எல்லாம் கையில் விட்டு போன போது அவனுடைய காலங்கள் எல்லா சூழ்நிலையும் மாறின பொழுது பரத்துக்கு நேராக அவன் கண்களை ஏறெடுத்து ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த இளையகுமாரன் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இது எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றால் ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் இளையகுமாரனுக்கு சமம். அந்த நம்ம ஒரு போல் முக்காலங்களிலே பாவங்களிலே மரித்து போயிருந்த நம்ம இந்த உலகத்திலே நம்ம மனபோன போக்கிலே நம்ம யாரையும் கண்டிக்கப்படாதவர்களாய் அப்படியே நம்ம உலகத்திலே சுற்றி கொண்டு இருந்தோம். நம்ம போகிறது தான் வழி தான் வழி, சரியான வழி, நாம் செய்கிறது தான் சரியான காரியம் என்று இந்த காரியத்திலே நாம் ஒரு மன ஒரு இச்சையின்படி நம்ம நடந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டு என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ ஆண்டவருடைய சொந்த பிள்ளையாக என்று மாறினோமோ அன்றிலிருந்து அவருடைய கிருபை
அவருடைய விசுவாசம், அவர் நீதிமான் என்று நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்மை கர்த்தர் நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நம்ம பாவிகளாக தான் ஒரு காலத்தில் துரோகிகளாக இருந்தோம், தேவனுக்கு துரோகிகளாக இருந்தோம், தேவனை விட்டு தூரம் போயிருந்தோம், அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்களாக இருந்தோம். கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அந்த இளைய குமாரனைப் போல தூர கிடந்து இருந்த நம்மை தகப்பனுடைய வீட்டிற்கு வரும்போது தகப்பன் சந்தோஷமாய் நம்ம ஏற்றுக்கொண்டார். நமக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கொடுக்க முடியாது. தகப்பனுடைய வீட்டிற்கு நம்ம வருகிறதற்கு, அந்த சிலாக்கியத்திற்கு, அந்த காரியத்திற்கு எவ்வளவு வேணும் தகுதியில்லாத நம்மை நம்ம கர்த்தர் தகுதிப்படுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த கிருபையானது, இந்த நீதிமானாக்குகிற அந்த விசுவாச கிரியானது நம்மளால் உண்டானதல்ல. தகப்பனுடைய வீட்டில் நிற்கிறதுக்கு தகுதி அல்ல. ஏன்னால் தகப்பன் மகா செல்வந்தர், மகா பெரியவர், மகா கனத்துக்குரிய நம்முடைய தேவன். அவருடைய சமூகத்திற்கு இளைய குமாரனைப் போல தூர கடந்த நம்மை கர்த்தர் அழைத்து வந்து நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி அவருடைய சபையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை கர்த்தர் நீதிமான் என்று முத்திரையிட்டிருக்கிறார் என்று நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 5:5. ரோமரின் புஸ்தகம் 5:5 வாசிக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வசனம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, நாம் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்மை நீதிமான்களாக்குறவர் பிதாவாகிய தேவன், நம்மை நீதிமானாக மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய தூய இரத்தம், அவருடைய விலையேற பெற்ற இரத்தம். மூன்றாவதாக, நம்மை நீதிமானாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறவர், நம்மை நீதிமானாக்கி கொண்டு வருகிறவர். நம்ம சபையில் வருகிறோம், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் சபையில் வருகிறோம். நம்மை பரிசுத்தவானாய் நீதிமானாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் எதை எது காரியங்களை தேவனுடைய வழிகளிலே, தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ள, வேத வசனங்களை வாசிக்க, ஜெபிக்க, தேவனுடைய ஆராதனைகளை பங்கு பெற, நாளுக்கு நாள் எப்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை விருத்தி அடைய பண்ணி கொண்டு வருகிறார். ஒரு பரிசுத்தவானாய் உருவாக்கி கொண்டு வருகிறார். மகிமையின் மேல் மகிமையடைந்து, கனத்தின் மேல் கனமடைந்து, நீதிமானாய் கர்த்தர் மாற்றி கொண்டு வருகிறார். கர்த்தர் அப்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த வசனத்தின்படி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இரண்டாவது, அடுத்ததாக ரோமரின் புஸ்தகம் 8:13 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 8:13 வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நாம் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிக்கிறதுனால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நிறைய பேர் எப்படின்னா, அவங்களுடைய காரியங்களுக்காக பிரயாச புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவாங்க, பிரயாசப்பட்டு போவாங்க, கால்களில் பாதரட்சை போட மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு 8 வஸ்திரங்களை உடுத்தி கொள்வார்கள், உடம்பை கீறி கொள்வார்கள், அடித்து கொள்வார்கள், என்னெல்லாமோ அதுக்காக தன்னை ஒடுக்கிக் கொள்கிறதற்கு தேவ பக்தி என்று சொல்கிற அநேக சுய பக்திகளைக்காக எதையெல்லாமோ செய்வாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்து வாசிப்போம். 8:11 உங்களுக்கு முன்பாக வாசிக்க ஆசைப்படுகிறேன். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நீதிமான் என்றால் உயிர்ப்பிக்கப்பட்டவன். அவன் என்றைக்கும் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு கூட, ஞானஸ்தானம் என்பது ஆண்டவரோடு கூட அவருடைய மரணத்திற்கு சாயலாக அந்த தண்ணீரில் இறங்கி அவங்க ஞானஸ்தானம் பெறும்போது அடக்கம் பண்ணப்பட்டு இங்கே தண்ணீரிலிருந்து எழும்பும்போது உயிர்த்தெழுதலின் சாயலை அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரில் எழும்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மலித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நீதிமான், நம்ம நீதிமானாக தேர்ந்தெடுத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறவர்கள் அல்ல, நம்ம ஆவியின்படி நடக்கிறவர். நீதிமான் என்றால் அவன் ஆவியானவருடைய படி, ஆவியானுடைய வழியின்படி நடக்கிறவன். அப்போ நம்ம ஆவியினுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இந்த நாட்களில் பழகிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்வது, தேவனுடைய வசனம், தேவனுடைய வேத புஸ்தகமானது தேவனுடைய ஆவியானவரால், தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டது என்று
தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியானுடைய வசனங்களை விளங்கிக் கொள்கிறதற்கு தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த ஆவியானவருக்குள்ளே நாம் வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது என்னுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டு, வார்த்தை மாத்திரமல்ல வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாகியும் ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுபோல் ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த வசனத்தில் வாசித்தது போலவும் சரீரத்தின் செய்களை அழித்தால் நாம் நீதிமானாக்கப்படுவோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 6:4 வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 6:4 வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்வோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்துழந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். முதலில் சொன்னப்பட்டது போல ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை குறித்துக்கொள், இந்த வசனத்தின்படி பிதாவின் மகிமையினாலே நாம் யார் என்னாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் மகிமையினாலே பிதா நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து கரையை இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு முன் அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வருகிறதை கண்டார் என்று பார்க்கிறோம். அதே போல் நம்மையும் ஞானஸ்தானம் என்றைக்கு எடுத்தோமோ அன்றையிலிருந்து நம்ம தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன், நேசகுமாரன், நேசகுமாரத்தி, ஒரு நீதிமான் என்று கர்த்தர் நம்மை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சாதாரணமான ஆட்கள் அல்ல. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணால் இருக்கலாம், ஒருவேளை தகப்பனை இழந்தவர்களாக இருக்கலாம், தாய் இழந்தவர்களாக இருக்கலாம், ஒரு வெறுமை எனக்கு இல்லையே, என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் எந்த திசை திரும்பினாலும் எனக்கு ஒரு வெறுமையாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஒரு வாலிப மகளே, வாலிப பிள்ளையே, என்னை யார் என்னை காணக்கூடும், எனக்கு இந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடுமா, எனக்கு இந்த சூழ்நிலையிலேருந்து யார் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருவர் இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ ஒரு நீதிமான் என்று. ஏன்னா உன்னுடைய ஜபமானது நிச்சயமாக கேட்கப்படும், உன்னுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக பதிலை தருவார், உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த மாலை வழியிலே சொல்ல ஆசைப்படுகிறோம். இந்த வசனத்தின்படி பிதாவின் மகிமையினாலே நம்மை கர்த்தர் நீதிமானாக்குகிறார். இன்னொரு வசனத்தை, இன்னொரு பகுதியை நம்ம எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:14-20 வசனங்கள் குறித்து கொள்ளவும். எசேக்கியேலின் தீர்க்கதரிசி வேத புஸ்தகத்தை என்னோடு கூட திருப்பி நீ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி அந்த வேத வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:14-20 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு 3 பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நோவா, தானியேல், யோபு என்று சொல்லப்பட்ட 3 பரிசுத்தவான்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்ந்த காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் வேறு. நோவா, தானியேல், யோபு, பாருங்கள், இந்த 3 புருஷர்கள் நீதிமான்கள் என்று அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 புருஷர்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நோவா, தானியேல், யோபு, இந்த நீதிமான்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை மாத்திரமே தப்பக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களையோ, குமார குமாரத்திகளோ, குடும்பத்தினுடைய ஆத்துமாக்களையோ அவர்கள் என்ன செய்ய முடியாதான். ஏன்னா அவ்வளோ ஒரு நீதிமான் என்ன, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அவர்கள் 3 பேரும் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே அழகாக ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நோவா, தானியேல், யோபு, நீதிமான்கள். அவர்கள் அக்காலத்தில் அந்த கொடிய காலங்களில் வாழ்ந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை அந்த பொல்லாத சந்ததி மத்தியிலே, அந்த பொல்லாத தேசத்திலே, கொடிய பாவங்கள் நிறைந்த அந்த காரியத்தில் தேசத்திலே அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை மாத்திரம் விடுவிப்பார்கள் என்று, தங்களுடைய குமாரர்கள் குமாரத்தின் ஆத்துமாக்களை விடுவிக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் இயேசு அது லகுவாக்கியிருக்கார். நமக்காக ஒருவர் மரித்திருக்க, நீதிமான் நமக்காக பாவியாகி நமக்காக பாவமானார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படி தான் ஆணித்தரமாக தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். பாவமே அறியாதவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துக்கும் பாவத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் பாவமே அறியாத மகா பரிசுத்தரை நமக்காக பிதாவாகிய தேவன் குமாரனை பாவமாக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மை நீதிமானாக்க அவர் நமக்காக பாவமானார். நம்ம இன்றைக்கி வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அவர் கல்வாரி செல்வைக்கு சென்றார். நம்மை நீதிமானாக்கப்படும்படி அவர் இரத்தம் சிந்தினார். நம்ம ஒரு ராஜாவாய் மாறும்படி அவர் தன்னுடைய அழகையெல்லாம் இழந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக எல்லா சிறுமை அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்,
மனுஷரால் புறக்கடிக்கப்பட்டிருந்தார். மகாபிரிய தேவன், சகலத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட தேவனாயிருந்தால் தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து மகிமையெல்லாம் வைத்து விட்டு இந்த பூமிக்கு அடிமை ரூபம், பிலிப்பியரின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அடிமையின் ரூபம், ஒரு ஆண்டியை போல் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். சிலுவையின் பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். யாருக்காக என்றால் நாம் நீதிமானாக்கப்படும்படிக்கு. தர்மியான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை சாபத்தின் பிடியிலிருந்து, அகோர பிடியிலிருந்து, பாதாளத்தின் பிடியிலிருந்து, சாப கட்டிலிருந்து, பொல்லாத சந்ததி மத்தியிலே கர்த்தனமே நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவருடைய தூய இரத்தமானது ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. யோவான் 1 சொல்லப்பட்டது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறது. நம்ம சாதாரணமான ஆட்கள் அல்ல. நீங்கள் சொல்லலாம், மார்த்தட்டி சொல்லலாம், நான் ஒரு நீதிமான். ஏன்னா நம்ம காரியங்கள் சொல்லலாம், சில காரியங்கள் நமக்கு தடைய போல இருக்கலாம். நம்ம என்ன செஞ்சு, நம்ம என்னதான் சாதிச்சிட போகிறோம், நம்ம என்ன செஞ்சு, நம்ம வார்த்தை யார் கேட்டுற போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நம்ம வார்த்தை ஒவ்வொன்றையும் தேவன் கவனித்துக்கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கிற செயல்களை எல்லாம் ஆண்டவர் கவனித்துக்கொண்டே இருக்கிறார். என் மகன் என்ன செய்கிறான், என் மகள் என்ன செய்கிறா, அவள் போகிற வழிகள் என்ன, அவள் பாதம் அவன் துணி சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல பாதங்களெல்லாம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று தூதர்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கு அந்த பாக்கியம் என்றால் நீதிமானுக்கு மாத்திரம். நம்ம காலிடராதபடிக்கு, பொல்லாத காரியங்கள் நடக்காதபடிக்கு, விரியின் பாம்புகள் சிங்கத்தின் மேல் நடக்க ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு செல்லும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம், எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். எந்த ஒரு சகல என்ன சொல் பிசாசின் கிரிகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது பாம்பாக இருக்கலாம், விரியின் பாம்பாக இருக்கலாம், தேள்களாக இருக்கலாம், எதையும் எந்த ஒரு சர்ப்பத்தின் கிரியாவது ஒன்றும் நீதிமானை அசைக்கக்கூடாது என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு நீதிமானாய் ஒரு நீதிமாட்டையாய் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது, நான் வாசித்தது போல அந்த எசேக்கியேல் தரிசியின் புஸ்தகம் 14:14-20 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நோவா தானியேல் யோபு இவர்கள் பரிசுத்தவான்கள். இதே காலத்தில் இக்காலத்திலையும் கர்த்தர் நம்மை நீதிமானாய் நீதிமாட்டியாய் தேடிக்கொண்டே இருக்கிறார். நீதிமான் ஒருவனாய் உண்டோ என்று பழைய ஏற்பாடுபடி ஒருவனும் இல்லை என்று கண்டு தான் பரலோக பிதா தம்முடைய குமாரன் நீதிமானை போல இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒருவனும் இல்லை நீதிமான் ஒரு. ரோமரின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம், நான் ரோமரின் புஸ்தகத்திலிருந்து அந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். 3 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 10 வாசிப்போம், சில வசனங்களை வாசிப்போம். 3 ரோமரின் புஸ்தகம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகள் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்கள், இதுக்கு நீங்கள் வாசிக்கப்பீர்கள் என்றால் ஒருவனும் நீதிமான் இல்லை. அக்காலங்களிலே தன்னுடைய காரியங்களுக்காக தன்னுடைய செல்ஃபீஸ் எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க காரியங்கள் அந்தந்த காரியங்களை தான் காலங்களில் இருந்தாங்க. ஒருவனும் இல்லை என்று கண்டு தான் இயேசு இந்த பூமிக்கு அடிமையின் ரூபமாய் இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்குறோம். அப்போ ஒரு நீதிமானாக்கப்படுகிற நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு முத்திரையை போடுவார். இசைக்கள் திருக்கதிசையில் புஸ்தகத்திலலாம் பார்க்கும்போது அந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றிகளிலே முத்திரை போடும் என்று பார்க்க. அப்போ யார் மேலே முத்திரை போடப்படும் என்றால் நீதிமானுடைய நெற்றியில் தான் முத்திரை போடும். அந்த முத்திரை நமக்கு தெரியாது, ஆனால் ஒருவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஏன்னா இது தேவனுடைய பிள்ளை, இவன் நீதிமான், இவள் ஒரு நீதிமாட்டி, இவளை தொடக்கூடாது என்று பிசாசுக்கு தெரியும். அப்படி கிரியைகள் சில காரியங்கள் நமக்கு எதிரடியாக வரலாம். ஆனால் நீதிமான நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் சோர்வுகள், சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், இழப்புகள், வேதனைகள் வருதேன்னு, ஆனாலும் ஆண்டவர் உங்களை ஒருபோது கைவிடுகிறதே இவன் இல்லை. அவர் அழகாக சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். யார் என்றால் நம்மை நீதிமானாய் நீதிமாட்டியாய் நம்மை கர்த்தர் ரட்சித்ததினால், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நம்ம துவக்கம் முதல் ரட்சித்த என்ன நாள் முதல் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்தி வந்த நாட்களை நினைக்கும் போது அவருக்கு நன்றி பலிகளை துதி பலிகளை தான் மாத்திரம்தான் நாம் செலுத்த முடியும். ஒருவேளை நம்ம எல்லாம் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது அப்படி அல்ல. இல்லை எல்லாம் இருக்குது, எல்லா சூழ்நிலையும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நீதிமான்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ வந்து வசனத்தில் வாசித்தது போலவும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 22 அதே அதிகாரத்தில் 22 வாசிப்போம். அது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ ஒரு மனிதன் மூலமாக அது பாவமானது உலகத்திலே வந்தது. அந்த ஒரு மனிதன், முதல் மனிதனாகிய ஆதாம் மூலமாக, ஆதாம் ஏவல் மூலமாக, முதல் குடும்பத்தின் மூலமாக அந்த பாவமானது உள்ளே பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இதே நீங்கள் ரோமர் ரோமர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 5 அதிகாரத்திலே இந்த வசனத்தை என்னோடு கூட நீங்கள் வாசிக்க பிரயாசப்படுங்கள் என்று உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 17 வசனத்திலிருந்தே வாசிப்போம். மேலும் ஒருவன் பாவம் செய்வானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்து, கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நித்திய ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அடுத்த வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்குள்ளும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நித்திய நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுகிறார்கள். கிழவர் 2 வசனத்தையும் சேர்த்து வாசிடுவோம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபையும் அதிகமாய் பெருகிற்று. அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது என்று பாருங்கள். இந்த வசனத்தை வாசிக்க எவ்வளோ அற்புதமான வசனங்கள் பாருங்கள். ரோமர் புஸ்தகமானது வாசிக்க வாசிக்க திகட்டாத ஒரு, எப்படி சொல்லலாம், அந்த ரோமர் புஸ்தகங்கிறது சாதாரணமானதில்லை. ரெஃபர்மேஷன் எப்படி சொல்கிறதுன்னா, எழுப்புதல் எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த ரோமர் புஸ்தகத்திலேருந்து தான் அந்த ஒரு சொல்கிறாங்க. பழைய இது வரைக்கும் ஒரு சபையினுடைய எழுப்புதல் காரியத்துக்கு மிக முக்கிய ஆதாரமான புஸ்தகம் எதுனா ரோமர் புஸ்தகம்னு சொல்கிறாங்க. கிருபை விசுவாசம், கிருபைங்கிற அந்த ஊழியத்தினுடைய பிரமாணத்தின் பிரதிபலிப்பு எங்கே இருக்குன்னா ரோமர் புஸ்தகத்தில் இருக்குது. நீங்கள் நல்ல ரோமர் புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் கிருபை அங்கே போட்டி போடுகிறத நம்ம பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் என்னென்ன அவங்க அந்த காலங்களில் பரிசெய்கிற சரிசெய்கிற அவங்க வந்து அவங்க செய்கிற சுய கிரியினால் எதையாவது சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆணித்தரமாக சொன்னால் கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு நினைச்சுப்படிய முடியுமா ரட்சிக்கப்படும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் வாசித்தது போல ஒரே மனுஷனால் பாவம் அந்த உலகத்தில் வந்து, அந்த ஒரு மனிதன் யார், ஆதாம் என்று பாருங்கள். அந்த ஒரு மனிதனுடைய மீறுதினாலே பாவம் வந்தனால் அவன் மேலே இருந்த அந்த மகிமையான வஸ்திரமானது சென்று விட்டது. அவன் நீதிமானால் பாவியாக்கப்பட்டான். ஆனால் ஒருவர் நமக்காக பின் வந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் நீதிமானாய் அந்த ஒருவனுடைய ஸ்தானத்திலே அவர் கல்வாரி சிலுவையிலே அவன் மறிக்க வேண்டிய இடத்திலே நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் வந்து மறித்து நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கார். எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்கள். ஆண்டவர் செய்த பிரயாசித்தம், ஆண்டவர் செய்த அந்த பரிகார பலி என்பது சாதாரணமானதல்ல. அது விளங்கிக்கொள்ள மனித அறிவினால் விளங்கிக்கொள்ள முடியாத கற்பனை கெட்டாத ஒரு காரியம். அவர் சிலுவையிலே செய்த அந்த பிரயாசித்தமானது மகாபயங்கரமானது. அந்த சிலுவைக்கு அவர் போகும் முன்பாக பட்ட பாடுகள், அந்த நீதிமான் பட்ட பாடுகள், அந்த அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக பிளாத்து கூட சொன்னார், கையை கழுவும் போது இவர் ஒரு நீதிமான் என்று, இவருடைய குற்ற இவருடைய இரத்த பலிக்கு நான் காரணன் அல்ல. பிளாத்து சொல்லும்போது கூட மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க இவரை சிலுவையில் அறையும், இவனை சிலுவரை சொன்னவங்க சொந்த பிள்ளைகள், சொந்த யூத ஜனங்கள், சொந்தத்திலே வந்த சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அப்போ அவ்வளவு அந்த நீதிமான் அப்படி சொல்லும்போது ஒரு புறஜாதி மனிதன் பிளாத்து சொல்லும்போது இவர் ஒரு நீதிமான், இவருடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். அப்போ போகிற நம்மை கத்தர் ஒவ்வொரு நாளும் தெரிந்தெடுக்கிறான்னா நம்ம நீதிமானாய் அந்த வரிசையிலே அந்த பாதையிலே நடக்க வைத்து. சிலர் உலகத்தில் சொல்லுவாங்க, நீ செஞ்சு என்னப்பா, நீ பெரிய ஆளா, நீ அதை சாய்ச்சிருவியா, நீ என்ன சோதர ஆண்டு ஆலயத்துக்கெல்லாம் போகிறேன், அந்த காரியங்கள்லாம் செய்கிறேன், உன்னை நான் எப்படி அப்படின்னு நம்மளை குறித்து இகழ்ந்து பேசலாம். யார் எதை சொன்னாலும் ஆனால் நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு அழகான ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார், நம்மை நீதிமான் என்று. ஹல்லேலூயா. குலோசேர் புஸ்தகத்தில் 2:13-14 பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரடியாக கட்டளைகள் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று 13:14 சொல்லுகிறது. பார்க்க நமக்கு எதிரடியாக ஒரு கையெழுத்து எழுதப்பட்டிருந்து, என்ன கையெழுத்து, இவன் சாபத்துக்குரியவன், இவன் வந்து இவன் செய்கிறது வாய்க்காது என்று பிசாசு எழுதி வைத்திருந்தான். என்றைக்கு நம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டோமோ நம்ம கையெழுத்து எல்லாவற்றையும் கத்தர் குலைத்து போட்டார். அல்லேலூயா. எதை கொண்டு, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நமக்கு ஒரு சாங்ஷன் பண்ணிட்டார், இவன் ஒரு நீதிமான். ஏன்னா பிசாசு தொடுகிறதுக்கு அருகதே கிடையாது, பக்கத்தில் வருகிறதுக்கு நம்ம கண்டாலே அவன் பல கிலோமீட்டருக்கு தள்ளி நிற்கணும். நினைக்கிறேன் சிலர் எப்பவுமே ஜெபத்தில் சொல்லுவாங்க, பிசாசை போட்டு போராடிட்டு இருப்பாங்க. நமக்கு பிசாசிட்ட போராடுறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவே இல்லை.
நம்முடைய ஜெபம் எல்லாம் தேவனை துதிக்க மாத்திரம். அல்லேலூயா. இதை ஒன்று அழகாக புரிந்து கொள்ளுங்கள். சிலர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அவனை கடிந்து கொள்கிறேன், இவனை கடிக்கிறேன், இவனை பிடிக்கிறேன், சாசை பிடிக்கிறேன், அதை பற்றி பேசுகிறதுக்கே கத்தனம் அழைக்கலை. நீதிமான் என்றால் அவன் இயேசுவை துதிக்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. இன்னொருவனை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நம்முடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகத்திலே தான், ரோமரின் புஸ்தகம் 5:19 வாசிங்க, வாசிப்போம் என்னோடு கூட. இப்போது வாசித்தோம் அதே வசனத்தை, வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுகிறோம். 5:19 ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுகிறாள். நான் தலைப்பு என்னென்னா, ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான், அதற்கு ஆதாரமாக தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்க, அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து. நாம் கூட கீழ்ப்படியலை, கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் சத்தத்தை கேட்டு அவர் வந்து கீழ்ப்படிந்து, சிலுவை பரிந்த கீழ்ப்படி, மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து அடங்கி பிதாவின் சொல் கேட்டு அடங்கி அவர் இருந்தார். பாருங்க, பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் சொன்னார். ஆனாலும் உம்முடைய சித்தமாக கிடையாது. நம்ம அப்படி இல்லை. சிலர் என்ன, ஈசாக்கு பலி செலு, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும் போது அடங்கி இருக்கிறது போல இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எழுந்து ஓடிவிடும். ஆனாலும் தேவன் நம்மை முன்குறித்து நீதிமானாய் கத்தர் மாற்றியிருக்கிறான்டால் நம்ம கத்தர் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். இன்னொரு கூட இதே ரோமர் புஸ்தகத்தில் தான், ரோமரின் புஸ்தகம் 6:4 திருப்பிக் கொள்வோம். அந்த வசனத்தை வாசித்தோம். நாம் கிறிஸ்துவின் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 6:22 ரோமரின் புஸ்தகம் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நம்ம நீதிமானுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். இந்த காரியத்தை நீங்கள் மிக முக்கியப்படுத்திக் கொள்ளவும். நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமாட்டி என்றால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு இலக்கு என்னென்றால் நித்திய ஜீவன். வேதத்திலே பெரிய வாக்குத்தத்தம் என்னென்றால் நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பேன் என்பது தான் பிரதானமான வாக்குத்தத்தம். அநேக வாக்குத்தத்தங்களை இருக்கலாம். வேதம் முழுவதும் அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு பொக்கிசமாக ஒரு களஞ்சியமாக இருந்தாலும் பெரிய பிரதானமான வாக்குத்தத்தம் என்றால் நித்திய ஜீவன், அதாவது இன்டர்னல் லைஃப். நமக்கு ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை, ஒரு வாழ்க்கை கத்த நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை யார் என்றால் அது நீதிமானுக்காக கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 15:4 நோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் 15:4 என்னோடு கூட வாசிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இதிலிருந்து தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், என்னமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி குறித்து கொள்ளுங்கள். எழுதுகிறவர்கள் உங்களது வசனத்தின்படி உங்களுக்கு ஆதாரமாக வேண்டுமென்றால் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அந்த வசனத்தின்படி. அப்போ வேத வசனம் ஒரு மனிதனை உருவாக்குகிறது, நீதிமானாய் மாற்றுகிறது. தேவனுடைய வார்த்தையை தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வாசிக்க பிரயாசப்படணும். முன்னாடிலாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்போ இருந்தால் வேதத்தை எப்பொழுதும் கையிலே சுமக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. இப்பொழுது வேத வசனத்தை கைகளை சுமக்கிறதுக்கு பார்க்கறது மிக அரிதாகி போய்விட்டது. இது பாவமான இல்லை. ஆனாலும் தேவனுடைய வசனம், தேவனுடைய புஸ்தகத்தை நம்மளுக்கு கைகளை கரங்களில் ஏந்தி சுமக்கும்போது கர்த்தர் நம்முடைய சந்ததியை, நம்முடைய வாழ்க்கையை, நமக்கு எதிர்காலத்தையெல்லாம் சுமப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வசனம், தேவனுடைய புஸ்தகத்தை சுமக்கிறது என்பது நமக்கு கிடைத்த, நீதிமானுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10 சில வசனங்களை சொல்கிறேன். அதில் அந்த அதிகாரம் முழுக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை பசியினால் வறந்து விடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்திலே, 3 நீதிமான்களை பசியினால் வறந்து விடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:6 நீதிமான்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நீதிமான்கள் பேர் புகழ்பெற்று விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11 நீதிமான்கள் வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20 நீதிமான்கள் நாவு சுத்த வெள்ளி. 21 நீதிமான்கள் உதடுகள் அநேகரை போஷிக்கும். 28 நீதிமான்கள் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். 31 நீதிமான்கள் வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும்.
32வது வசனத்திலே நீதிமான்கள் உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும் என்று சொல்ல பாருங்க. இந்த அதிகாரம் முழுவதும் நீதிமான்கள். இப்போ நீதிமான்களுடைய உதடு எவ்வளோ முக்கியமானது பாருங்க. சுக்க வெள்ளியா பொண்ணா, அவங்க வாயிலிருந்து ஞானம் வெளிப்படுமா? நீதிமான்கள் பேசுனா அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை விலையேற பெற்ற வார்த்தைகள். அப்பா இயேசு கவனித்து கொண்டே இருக்கார், என் பிள்ளை பேசுவானா தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு அடிமையை போல் அழைக்கலை. ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு காலத்தில் பிள்ளையாக இல்லை, அடிமையாக இருந்தோம். நம்ம எதையும் சாசு நம்மளை அவன் சொல்படி இப்படி தலையாட்டி போமோ போல் அவன் ஆட்டி கொண்டு இருந்தான். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ ஆண்டுடைய பிள்ளையாய் மாற்றினான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம இல்லை ஒரு அடிமையாய் நம்ம அழைக்கவில்லை, பிள்ளையாய் சுதந்திரமாய். ஒரு தகப்பனுக்கு எப்படி அந்த இளையகுமாரனை போல் தள்ளி போய் இருந்தாலும், சாசு சில காலங்கள் அடிமைப்படுத்தி கொண்டு இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு மோதிரம் பாதரட்சை புதிய வஸ்திரம் கொடுத்து அவனை ராஜாவாய் அலங்கரிக்கிறான், நீதிமானாய் அலங்கரிக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் நமக்கு. நம்மளாம் தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய பிரகாரத்திற்கு, தேவனுடைய பலிபீடத்திற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு, அவருடைய பிரசன்னத்திற்கு வருகிறதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தோம். பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்த நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி, நம்மை பிள்ளையாய் மாற்றி, அடிமை என்கிற ஒரு ஸ்தானம் அல்ல, நம்மை பிள்ளையாய் சுதந்திரவாளியாய் ஒரு கர்த்தர் மாற்றியிருக்கார். ஹல்லேலூயா. இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம் வாசித்து முழுவதுமாக பார்க்கும்போது நம்முடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், நம் வாய் ஜீவ ஊற்று, நம்முடைய நாவு சுத்த வெள்ளி, உதடு நம்முடைய உதடு அநேகரை போஷிக்குமா? பாருங்கள், நம்முடைய வார்த்தை வந்து அநேக குடும்பங்களை கட்டுகிறதாக இருக்கும் என்று சொல்லப்படும். சிலர் குடும்பம் வாயினாலே குடும்பத்தை இடிப்பாங்க. புத்தியுள்ள சரி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத சரியோ தன்னுடைய கரங்களெல்லாம் வீட்டை இடித்து போடுகிறாள். வேதத்தில் சொல்லப்படுது ரெண்டுமே ஒரே சரி தான் செய்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதமான சரி இருக்குது பாருங்கள். அப்போ நீதிமான்கள் வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கணும். எங்கு போனாலும் ஆசீர்வாதமான வசனத்தை பேச வேண்டும். நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உன்னை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு கத்தர் பெரிய எழுப்புதலுக்கு நீ பாத்திரமானாக இருப்பாய். உன்னை கத்தர் மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை காப்பார், நீ வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் கத்தர் மேலாக்குவார். நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது அந்த பிள்ளைகள் அதை கேட்டு 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 தேவனுக்கு நேராக தன்னை உயர்த்தும் போது, ஒரு காலங்கள் வரும்போது கத்தர் உயர்ந்த ஸ்தலத்திலே ராஜாக்களாய் ஆசாரிகளாய் கத்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான்கள்ங்கிற காரியத்தில் வந்து அது விவரிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்னொரு எடுத்து வாசிப்போம். என்னோடு கூட 2 பேதுரின் புஸ்தகம் 2:5-8 வரைக்கும் வசனங்கள் இருக்குது. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரின் புஸ்தகம், இங்கே ஒரு நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நோவா. 2 பேதுரின் புஸ்தகம் 2:5-8 வசனத்தை வாசிக்கிறேன். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி, சோதோம் கொமரா எனும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கிரியைகளை கண்டு கேட்டு, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அடுத்த வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயந்தீர்த்து நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் வாசித்தது போல 5-9 வசனங்கள் வாசித்த குறித்து கொள்ளுங்கள். பார்க்கையில் 2 பரிசுத்தவான்களை சொல்லப்பட்டிருக்கு. நோவா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நோவா, லோத்து, இவங்க 2 பேரும் நீதிமான்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த சோதாம் குமரா பட்டணத்தில் அவங்க அவ்வளவு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, அப்படிதான் வசனம் அழகாக சொல்லுது. பாருங்க, அப்புறம் 8 பேர் நோவா காலத்தில், 8 பேர் முதல் அவன் ஒரு நீதியை பிரசங்கி 120 வருடம் நீதியை பிரசங்கித்திருக்கிறார். நோவா வரப்போது ஜலம், அந்த காலங்களில் மழையே கிடையாது, ஆனால் மழை வரப்போது ஜலத்தை ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறார், ஜலத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்க கேள்வி பண்ணியிருப்பாங்க. இவரே என்ன சரியான என்ன சொல்கிறது, கொஞ்சம் சரியில்லை, தலைக்கு சரியில்லை போல இருக்கு, ஏதோ ஒரு ஏதோ குழம்பி பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிருக்கலாம். அந்த அவன் சொல்கிறது காதலையே வாங்கல யாரும். ஆனால் அவனுடைய குடும்பம், அந்த குடும்பம் 8 பேர், நோவா முதலாக 8 பேர் மாத்திரம் பேழையிலே சென்று அடைக்கப்பட்டு அந்த ஜலப்பிரளயத்துக்கு காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும். இதே போல இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட நீ வந்து ஒரு பேழைக்குள் இருக்கிறாய் என்பதில் எந்த விதம் மாற்றுக்கிற, ஒரு நல்ல சபையிலே, அது நம்முடைய தூதியங்கோட்டை சபையிலே, நம்முடைய நல்ல ஆலயத்திலே, நம்முடைய நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு, சபை சட்டத்திட்டங்களுக்கு, சபையினுடைய உபதேசங்களுக்கு, சபையினுடைய போதைகள் காரியங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நீ உன்னை அடிமை நீ ஒப்பு கொடுத்துருக்கும் போது கத்தர் உன்னையும் நோவா போல இந்த பேழையிலே கத்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உன்னை நீதிமானாய் உன் நினைக்கிற வரப்போது சீக்கிரத்தில் ஒரு உலகத்தில் அழிவுகள் வரப்போகிறது. உலகத்தில் இப்பொழுது இருக்கிறது போல இல்லை, வாருங்க பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும்
வித்தியாசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்பொழுது இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுது. அக்கினிக்கு முன்னால் நோவா காலத்தில் ஜலத்துக்காக இரையாக வைக்கப்பட்டது, இப்பொழுது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் அழகாக சொல்லப்பட்டது. பாருங்க, இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மை நேர் வழியாய் நீதிமானாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். இந்த பரிசுத்தவான்களைப் போல கர்த்தர் நம்மை சபையில் வைத்திருக்கிறார். நமக்கு எந்த சோதனைகள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் நம்மை தொடாது. உலகத்தில் பாருங்கள், இப்போ நோவா 8 பேர் அந்த பேழையில் இருக்கும்போது ஜலத்திலிருந்து எந்த விதமான அந்த உலகத்தினுடைய வெளி காரியங்கள் எதுவும் அவர்களை பாதிக்காதபடிக்கு பாதுகாத்தது போல கர்த்தர் நம்மையும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் பட்டணத்தில் இருந்தால் பட்டணம் கழி கூறும். ஒரு நீதிமான் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நீதிமான்கள் பெருகினா அந்த பட்டணத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீதிமான்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சபையில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்குற பிள்ளைகள், எங்கு சென்றாலும் நீதியாய் நியாயமாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் தான் நீதிமான்கள் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீதிமான்களுக்கு உரிய அந்த காரியத்தையும் கர்த்தர் நம்மை அந்த முத்திரை போட்டு நம்மை நடத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4:18 என்ன கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவி எங்கும் எங்கே நிற்பான். பாருங்க, அப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுகிறதுக்கு அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்ல, இது ஒரு கேள்வியோடு அந்த வசனம் இருக்கிறது. பாருங்க, அப்போ நீதிமான்களே ரட்சிக்கப்படுனா அப்போ வருங்காலங்களில் நீதிமான்கள் கூட வழிவிலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். கள்ளப்போதர்களாலும் கள்ள தீர்க்க தரிசனங்களாலும் வழிவிலக பண்ணுகிற உபதேசங்களினாலும் ஒரு காலம் கொடிய காலங்களாக இருக்கிறபடினு தீமுத்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லப்பட்டது. தற்போக பிரியராகவும் சுகபோக பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தற்பிரியராகவும் தாய் தகப்பனை அடிக்கிறவர்களாகவும் சுவாப அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னு வரிசையாக பட்டியல் போயிட்டே இருக்கு பாருங்கள். அப்போ அந்த சுவாபங்கள் ஒன்றும் நீதிமான்கள் என்று அழைத்திருக்க நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ நம்ம வந்து ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதமானவர்கள், நீதிமான்கள். கர்த்தர் நம்மை இன்னும் கர்த்தர் நம்மை உருவாக்கி இன்னும் பூரண அளவுக்கு வராவிட்டாலும் கர்த்தர் நம்மை பூரணமாக்கி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் என்னோடு கூட அந்த ரோமரின் புத்தகத்தையே திருப்பிக் கொள்வோம். ரோமரின் புத்தகம் 12:2 என்னோடு கூட திருப்பிக் கொள்வோம். ரோமரின் புத்தகம் 12:2 வாசிக்கிறேன். 1-2 வாசிக்கலாம், ஆனால் 2 வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபமாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அழகான வசனம். அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சம்னா என்றால் இந்த உலகம், இந்த உலகத்துடைய வேஷம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தா ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு ரட்சிக்கப்பட்ட மகன், ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. எங்கே ஒரு சூழ்நிலையில் போனால் எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஐடென்டி இருக்கணும். இப்போ இவர் ஒரு ஊழியக்காரப்பா, இவர் ஒரு தேவனுடைய பிள்ளைப்பா, ஒரு ரட்சிக்கப்பட்டப்பா, ஒரு நீதிமானப்பா, எங்கே போனாலும் நம்ம கண்டா ஒரு கணத்துக்குரிய ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக ஆண்டர் பார்க்கணும். தேவன் உலக ஜனங்கள் பார்க்கணும், பார்ப்பாங்களா? நம்ம பார்க்கும்போது எங்கே போனாலும் அந்த தேவ மகிமையானது எப்படி அந்த மோசே மலையிலேருந்து இறங்கும்போது தேவ மகிமை அப்படி பிரகாசித்தது போல் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு மேலே ஒரு மகிமையின் வஸ்திரம் இருக்கிறது. எங்கு போனாலும் நமக்கு கர்த்தருடைய கண்களை தயை கிடைக்கும். எங்கு போனாலும் உலக ஜனங்களாக இருந்தாலும் நம்மளை கண்ட ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதான் நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். வசனத்தின்படி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்படி குறித்து கொள்ளலாம். நீங்கள் பாரு, நம்ம மனம் புதிதாகிறதுனாலே நம்ம என்ன ஆக்கப்படுகிறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சுவாசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம மனம் புதிதாகிட்டே இருக்கணும். மறுரூபமாக்குறவர் யார்? பரிசுத்த ஆவியானது. நம்ம பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வருவார், நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவியர் உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். நீதிமானுக்கு பாதைகள் ராஜபாதை. அது எந்த பாதை? நம்முடைய பாதையே ராஜபாதை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாதையில் இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாதவர்களுக்கு, அந்த உலகத்தில் உள்ள அக்கிரமக்காரர்களுக்கு பொல்லாத கரிய காரியங்கள் நடக்கும். ஆனால் நீதிமானுக்கோ அநேக துன்பங்கள். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்லு. நீதிமானுக்கு துன்பமே வராது என்றல்ல. நீதிமான் தான் நான் அப்படி மார்த்தொட்டி கண்டு நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படி கிடையாது. நமக்கு நிறைய எதிரிடையான அம்புகள் வரலாம்,
சோதனைகள் வரலாம், பாடுகள் இழப்புகள் வரலாம், ஆனால் நமக்கு எதிரிடையே எது வந்தாலும் ஒன்று நம்மை அசைக்காது என்று நம் நிச்சயித்திருக்கோம். ரோமர் புஸ்தகத்திலே அழகான அந்த வசனம் கூட இருக்குது. என்னோடு கூட திரும்பிக் கொள்ளுங்கள், வரேன், இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லோரும் என்னோடு கூட திரும்பிக் கொள்ளுங்கள், 8:36 சில வசனங்களை வாசிக்கிறேன். மிக ஆணித்தரமான ஆசீர்வாதமான வசனங்கள் அது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்கள் ரோமர் 8:10 அழகாக சொல்லி அந்த வசனத்திலே, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நீதிமான் மேலே ஆண்டவருடைய அன்பு இருக்குது. பாருங்கள், இதில் பவுல் அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பு மாறுதட்டி சொல்கிறார். அவர் பெரிய கோடீஸ்வரர், எத்தனையோ கப்பல்களுக்கெல்லாம் அதிபதியான், கமாலியல் பாதத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டவர், பரிசேர் சரிசெயரெல்லாம் கடந்து எல்லா சட்டத்திட்டங்களையும் கற்றவர், யூத மத சடங்குகளை அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் தான் சொல்கிறாரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை நீதிமான் மாறுதட்டி சொல்லும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயம் அடிக்கொண்டே போகிறான். கீழே பார்த்தீங்கன்னா, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியம் எந்த ஒரு காரியமானாலும் எந்த சூழ்நிலையிலும் ஒன்று கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. இன்றைக்கி சின்ன ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் இணைந்து திருமண காரியத்தை எனக்கு நடத்தலை, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கேட்டால் கிடைக்கல, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டால் தரல. ஆனால் இங்கே தேவனுடைய மனுஷன் சொல்கிறத பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவானே தான் நீதிமான் சொல்கிற ஒரு நல்ல சாட்சி. ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒன்று என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேங்கிற வார்த்தையின்படி நம்ம அடித்து சொல்லும்போது சத்துரு விற்கப்பட்டு போயிடுவான். நீதிமான் நமக்கு ராஜபாதை உண்டாகும், நம்முடைய வழிகளெல்லாம் நடக்க கர்த்தர் நமக்கு பாதையை உண்டாக்குவார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலே நாம் கேட்டுக்கொண்டிருந்தது போல இந்த ரோமர் புஸ்தகம் முழுவதும் நம்ம வாசிக்க கேட்டோம், ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்று. சில இன்னொரு சில காரியங்களை குறித்து கொள்ளுங்கள். இன்னும் கூட இந்த ரோமர் புஸ்தகத்தில் ஒரு மனிதன் எதினால் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சில ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 3:20 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் 3:20 இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுது. இந்த வசனத்தின்படி நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள் என்றால், ஒருவனும் நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணம்னா என்ன? பழைய காலங்களில் பழைய சட்டத்திட்டங்கள், சில காரியங்கள், முறைமைகள், இது எதுனாலுமே ஒரு மனிதன் என்ன செய்யப்படப்பட முடியாதா? நீதிமானாக்கப்படும். இதுக்கு ஆதாரமாக நீங்கள் எபேசரின் புஸ்தகம் நம்ம முதல்ல வாசித்தது போல் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசரின் புஸ்தகம் 2 என்னோட கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசரின் புஸ்தகம் 2:5 சில வசனங்களை என்னோடு கூட வாசியுங்கள். அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்கள் புதிய ஏற்பாடு பேசியில். அப்போ யாரும் நியாயப்பிரமாணத்தினாலே என்ன செய்யப்படவில்லை? நீதிமானாக்கப்படவில்லை. நம்மை நீதிமானாக்குகிறவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரு மனிதன் எதனால் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 4:2 வாசிப்போம் என்னோடு கூட. ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. கீழுள்ள வசனம் 2 என்னோடு கூட சேர்ந்து வாசிப்போம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது?
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். வேலை அழகாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அக்கால பழைய ஏற்பாடு காலத்திலேயே கிருபையின் காலத்துக்கு முன்பாகவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் கிருபைக்குள் இருந்திருக்கார். பாருங்கள் ஆபிரகாம் இந்த வசனத்தின்படி கிரியினாலே ஒரு மனிதன் என்ன செய்யப்பட முடியாது, நீதிமானாக்க முடியாதுக்கு ஆணித்தரமான வசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லியிருக்கு. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று. அப்போ நம்ம விசுவாசத்தில் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், இது ஆண்டவர் விசுவாசா போதும். அழகாக ரோமர் விசுவத்தில் ஒரு வசனமும் இருக்கிறது, கேள்வி விசுவாசத்தினால் கேள்வி. அந்த வசன இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை வசனத்தினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கும். ரோமரின் புஸ்தகம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 10:9-10 என்னோடு கூட வாசியுங்கள். ஒரு ஆசீர்வாதமான அந்த இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. 10:9-10 என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், ஆணித்தரமாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் நீதி நம்ம சுயநீதினாலோ நியாயப்பிரமாணத்தினாலோ கிரியினாலோ ஒரு மனிதன் நிச்சயம் பண்ண முடியாது, நீதிமானாக்கப்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்திலே விசுவாசித்தால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்கள் இப்போ வாயின் நீதி எவ்வளோ நம்ம நீதிமானாக கர்த்தர் மாற்றுகிறதுக்கு தேவனுடைய வசனங்களை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், ரோமரின் புஸ்தகம் 7:25 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் 25 வசனத்தை என்னோடு கூட வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனத்தை வாசித்து நம் முடிப்போம். கடைசியாக பார்ப்போம், ரோமரின் புஸ்தகம் 11:20 வசனத்தை என்னோடு கூட வாசிங்க. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அவிசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று குறித்து கொள்ளுங்கள். குறிக்கிறவர்கள் அவிசுவாசத்தினாலே ஒரு மனிதன் என்ன ஆக்கப்பட முடியாதா, நீதிமானாக்கப்பட முடியாது. இந்த வசனத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாலை வேளையிலே இந்த வேத சத்தியத்தை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கிருபை பெற்ற மகளாய், இரக்கம் பெற்ற மகனாய், கர்த்தருடைய காரிணியத்திற்கு உட்பட்ட மகனாய் மகளாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நம்மை நீதிமானாய் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளிலிருந்து உங்களுடைய பாதை ராஜபாதை வசனம் சொல்கிற நீதிமானுடைய வழி நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய வழி நடுப்பகல், அப்போ நடுப்பகல் எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று நாங்கள் சொல்லி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். என்னோட கூட கண்களை மூடி இப்பொழுது ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை வேளையில் உங்களுடைய வேத சத்தியத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்தீரப்பா. நாங்கள் நீதிமான் என்கிற அந்த சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க பண்ணினீர் ஆண்டவரே. நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமாட்டி, நான் ஆருடைய ஆண்டுடைய பிள்ளை, நான் ஆண்டுடைய ஒரு மகன் மகள் என்பதை இந்த நாளில் என்னோடு கூட இடைப்பட்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தோடு, கவலையோடு, திகைப்போடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த பிள்ளை மேல் பரிசுத்த ஆவியானவர் நீ நெல்லிட்டேறி அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி தேவ அன்பு உடைய பிள்ளைகளின் இருதயங்களில் ஊற்றப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை நீதிமானாய் நீ முத்திரை போட்டேறே இந்த ராத்திரி வழி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னத்தை இந்த மாலை வேளை நாங்கள் அறிவித்து செபிக்கிறோம் ஆண்டவர்களே. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீதிமானாய், நீதிமாட்டியாய், முத்திரை போட்டீர் என்பதை நினைவுபடுத்தினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்த
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் ஆண்டவரே உம்முடைய பாதையிலே, ராஜ பாதையிலே, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற அந்த சூரிய பிரகாசமான அந்த வழியிலே நடக்க எங்களை நீதிமான்களாய் தெரிந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை இந்த ராத்திரி காலங்களிலும் அவர்களை செய்கிற வேலைகளிலும் அவர் படுகிற பிரயாசங்களிலும் நூறுத்தினையான பலனை கத்திர கட்டளையிடுவீராக.